இதுவரைக்கும் அபிராமி அம்மன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் இந்த வீடியோவிற்குக் கீழே இருக்கின்ற சப்ஸ்கிரைப் பட்டனையும் அதன் அருகில் இருக்கின்ற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பது உண்மை என்றும் வணங்குவது உன்மலர்த்தாள் எழுதாமறையின் ஒன்றும் அரும்பொருளே அருளே உமையே இமயத்து அன்றும் பிறந்தவளே அழியா முத்தி ஆனந்தமே நடமாடும் தெய்வமாக வீட்டிருந்து நல்லாட்சி செய்து வருகின்ற நாம் செய்தவப்பயனால் கண்கண்ட தெய்வமாக எழுந்தருளி விளங்குகின்ற அன்னை அபிராமி உபாசகி அன்னை மாதாஜியினுடைய பொத்திருப்பாதங்களை வணங்கிக் கொண்டு அடியார்களே அன்னையினுடைய ஆலயத்து மகிமையும் அன்னையின் மகிமையும் அகிலமெல்லாம் பெருகி வருகின்ற அந்த வேளையிலே வன்னியிலும் அன்னை இல்லம் வயோதிபர் இல்லமென வழிவகுத்தே அங்கும் பக்தர்களை வாழ வைத்தார் உலகமெல்லாம் வாழுவோர் படும் துயரில் விடுபடவே யாகம் வளர்ப்பார் தினம் அன்னை யாகம் வளர்ப்பார் உலகமெல்லாம் வாழுவோர் படும் துயரில் இருந்து விடுபடவே யாகம் வளர்ப்பார் தினம் அன்னை யாகம் வளர்ப்பார் தேவியவள் துணை துணையிருக்க தேவையில்லை வேறு துணை தேவியவள் துணை இருக்க தேவையில்லை வேறு துணை சாவு வரும் வரையும் தாய் துணையே போதுமெனும் வகையில் சாவு வரும் வரையும் தாய் துணையே போதுமெனும் வகையில் காவியிலே நின்று அன்னை கருணை புலிந்திடவே காவியிலே நின்று என்னை கருணை பொழிந்திடவே பாவிகளின் துயரெல்லாம் பறந்தோடி விடுமாமே பாவிகளின் துயரெல்லாம் பறந்தோடி விடுவாமே காவியிலே நின்று என்னை கருணை பொழிந்திடவே பாவிகளின் துயரெல்லாம் பறந்தோடி விடுமாமே என்று அடியார்கள் நாளெல்லாம் போற்றி துதிக்கின்ற அன்னையினுடைய ஆலயத்திலே இன்று ஆடியமாவாசை ஆடி மாதம் இருபதாம் இன்று மிக முக்கியமான விரதம் ஆடி மாதம் என்றாலே அம்பாளுக்கு மிகுந்த பிரியமானது டென்மார்க் இரண்டாவது அபிராமி அம்மன் ஆலயத்திலேயும் வெகு சிறப்பாக இந்த ஆடி மாத நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறுவது வழக்கம் அன்னையினுடைய அருளினாலே அகத்தியர் என்கின்ற மகரிஷி பெருமையோடு பேசுவார் அவருடைய தேவார திரட்டிலே அவருடைய திருப்பாடல் ஒன்றிலே குறிக்கப்படும் ஆடியிலே ஆடி சிவனார் கொஞ்சம் அஞ்சுகமே என்று சொல்வார் ஆடி மாதத்திலே அம்பாள் ஆடி வருவாள் தேடி வருவாள் ஓடி வருவாள் அடியார்களை நாடி வருவாள் வீடு தேடி வருவாள் அப்படிப்பட்ட அம்பாள் ஆடியிலே ஆடி வருவாள் சிவனார் கொஞ்சம் அஞ்சுகமே அஞ்சுகம் என்பது கிளி கிளி வடிவத்திலேயும் குயில் வடிவத்திலேயும் அனைத்து உயிர்கள் வடிவத்திலேயும் அன்னை தேடி வருவாள் என்று அகத்தியர் பாடுவார் அத்தகைய இந்த ஆடி மாதத்திலே இன்றைய தினம் மிக முக்கியமான ஒரு விரதமாகிய பிதிர்கடமை நிறைவு செய்கின்ற ஆடியமாவாசை அமாவாசை என்றாலே அன்று கண்ணுக்குத் தெரியாமல் சந்திரன் வளரத் தொடங்குகிற முதல் நாள் என்றுதான் சொல்ல வேண்டும் அமாவாசைகளிலே ஆடியமாவாசை மாகாலய அமாவாசை தையமாவாசை என்கின்ற இவை மிகவும் சிறப்பு வாய்ந்தவை கண்ணுக்குத் தெரியாமல் சந்திரன் கலையோடு வளரும் என்று சொன்னேன் அது குளிர்ச்சியினுடைய வடிவம் தந்தையை தந்தையின் வழி ஆண் முன்னோர்களை இழந்தவர்கள் இந்த ஆடி அமாவாசையிலே தந்தையை நினைத்து ஆண் சந்ததியை நினைத்து செய்ய வேண்டிய பிதர்க்கடனுக்குரிய நாள் ஒவ்வொரு மாதத்து அமாவாசையும் தந்தைக்காக இழந்து போன தந்தைக்காக எம்மை வளர்த்து ஆளாக்கி எம்மை உயரை செய்ய தன் தோல் தந்து துணை செய்த தந்தையை இழந்தவர்கள் ஒவ்வொரு மாத அமாவாசையிலும் தந்தைக்காக பிதிர் விரதம் காக்க வேண்டும் அப்படி செய்ய முடியாதவர்கள் கட்டாயமாக இன்றைய தினம் இந்த ஆடி அமாவாசையிலே விரதம் இருந்து பிதிர்களை நினைத்து கொண்டு குறிப்பாக தந்தையினுடைய ஆத்ம விமோசனத்திற்காக பிரார்த்தித்து மதியத்தில் விரத உணவாக உண்ண வேண்டும் அது மிக முக்கியமானது இந்த ஆடி அமாவாசைக்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பு என்ன என்று சொன்னால் இன்றைக்குத்தான் பிதிருலகத்திலே இருந்து அனைத்து பிதிர்களும் பூமிக்கு வருகிற நாள் அமாவாசை சரியாக பிதிர் செய்யப்படுவ நாளாக இருக்கிறதுக்கு காரணம் இன்றைய தினம் தீர்த்தமாடல் மிக முக்கியமானது தீர்த்தமாடுகின்ற பொழுது வருகின்ற அந்த நன்மைகள் எல்லாம் மிகச்சிறப்பாக அமைந்திருக்கும் கடல் தீர்த்தம் என்பது மிக விசேஷமானது இன்றைக்கு காகங்களுக்கு உணவிட்டு காகங்களை பிதிர் வடிவத்திலே காணுகின்ற காலம் இந்த காலம் ஆமாம் காகங்களுக்கு இன்றைக்கு மவுசு அதிகம் எல்லா வீடுகளிலேயும் இன்றைக்கு இந்த ஆடியமாவாசை விரதத்தினாலே காகத்துக்கு சோறு வைக்கின்றது என்பது மிக முக்கியமானது எல்லா வீடுகளிலும் கா கா என்று கிராமங்களிலே காகத்தை அழைக்கிற சத்தத்தை இந்த ஆடியமாவாசையிலே தவறாமல் கேட்கலாம் பிதிர்கள்தான் காகமாக சொல்லப்பட்டு அவற்றை வரவேற்கின்ற அந்த பாவனையிலே அமையும் அதே போல அன்பர்களே இந்த ஆடி மாதத்திலே பல விசேஷங்கள் உண்டு என்று சொன்னேன் சூரியன் சூட்சுமமாக அவனுடைய ஆற்றலை வெளிப்படுத்துகிற காலம் சூரியனுடைய சூட்சும சக்தி வெளிப்படுகிறது விசேஷமாக இந்த ஆடி மாதத்திலே வேத பாராயணம் மந்திரங்கள் ஜபங்கள் மாந்திரிகங்கள் திருமுறைகள் பாடுவதற்கு மிக விசேஷமான காலம் பிராணவாயு அதிகமாக வெளிப்படுகின்ற காலம் ஜோதிடங்கள்ல எல்லாம் இதுக்கு அம்பாள் மாதம் சக்தி மாதம் என்று குறிப்பிடுவார்கள் விதை விதைப்பதற்கு ஏற்ற காலம் ஆடிப்பட்டம் தேடி விதை என்று சொல்வார்கள் வேப்பிலைக்கு விசேஷமான சக்தி வருகிற காலம் அம்பாளுக்கு வேப்பிலை மிகப் பிரியமானதாக இருந்தாலும் கூட இந்த ஆடி மாதத்திலே அந்த வேப்பம் குருத்துக்களுக்கு மிக விசேஷமான சக்தி வருகிறது ஆடிக்காற்றில் அம்மியும் பறக்கும் என்று சொல்வார்கள் அவ்வளவு வேகமாக காற்று வீசுகிற காலத்திலே எதையும் ஜீரடிக்கின்ற சக்தி மிகவும் குறைவாக இருக்கிற காலத்திலே இந்த ஆடிக்குள் ஆடிப்பிறப்பிலே ஆடிக்கூழ் கடந்த பதினாறாம் திகதி ஆடிப்பிறப்பு இடம்பெற்றது அடுத்த மாதம் பதினாறாம் திகிதி வரையும் இந்த ஆடி மாதம் இருக்கப் போகிறது ஆடிக்கூழ் என்பது ஈரணிப்பதற்கு கூழ் என்பது மிக இலகுவான ஒரு உணவு அதை இந்த ஆடி மாதத்திலே அதிகமாக பயன்படுத்துவது நலம் என்பதனாலே தான் ஆடிப்பிறப்பு கூளை அன்றைக்கு அமைத்தார்கள் ஆடி மாதத்துக்கு இன்னொரு விசேஷம் என்ன என்று சொன்னால் தட்சணாயினம் தொடங்குகிற காலம் விரதங்கள் தெய்வ காரியங்கள் இறைவனை நினைத்து ஆலயங்களோடு இருக்க வேண்டிய காலம் இனி வருகின்ற ஆறு மாதங்கள் ஆடியமாவாசையின் சிறப்பை நான் சொன்னேன் அவை கீரிமலை இங்கே எல்லாம் மட்டக்களப்பிலே மாமாங்க பிள்ளையார் கோவில் டென்மார்க்கிலே அம்பாலனுடைய ஆலயம் இவை எல்லாவற்றிலேயுமே இந்த ஆடியமாவாசை மிக விசேஷமாக விரதமாக அனுஷ்டிக்கிறவர்களுக்கு மிகுந்த பேறு கிடைக்கிற காலம் இனி இந்த ஆடி மாதத்திலே வருகிற ஏனைய விசேஷங்கள் சிலவற்றை ஆனால் இருபத்தி நாலாம் தேதி வெள்ளிக்கிழமை ஆடிப்பூரம் வருகிறது அம்பாள் பெரியவளாகிய நாள் அம்பாள் வயசுக்கு வந்த நாள் என்று சாமத்தியப்பட்ட நாள் என்று போற்றுகின்ற மரபு அம்பாளினுடைய வரலாற்றிலே மூன்று தினங்கள் மிக முக்கியமானவை மாசி மகம் பங்குனி உத்தரம் ஆடிப்பூரம் மாசி மகத்திலே அம்பாள் அவதாரம் செய்தார்கள் ஆடிப்பூரத்திலே அம்பாள் பெரியவளானார்கள் பங்குனி உத்தரத்திலே பார்மதிக்கும் பரமேஸ்வரனுக்கும் கல்யாணம் நடந்த நாள் என்று கொண்டாடப்படுகிறது பின்னையும் கன்னியென மறைபேசுகின்ற உமை உலகத்து பெண்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை வாண்டு காட்டுவதற்காக அவள் ஆடிப்பூரத்திலே பெரியவளானாள் என்ற அந்த திருவருள் வெளிப்படுகின்ற காலம் அது மட்டுமில்லை இன்றைக்கு இருபத்தி நாலாம் திகதி நாகசதுர்த்தி வருகிறது அம்பாள் நாகபூஷணி ஆகிய காலம் இந்த காலம்தான் அம்பாள் நாகபூஷணி என்ற பெயர் எடுத்த காலம் பரீட்சித்து மன்னன் பாம்பினாலே கடிபட்டு இறந்துவிட அவனுடைய மகன் ஜனமேஜயன் மிகுந்த கோபம் கொண்டு நாகங்களையெல்லாம் நாகபாம்புகளை அழித்து விடுவதற்காக ஒரு சற்பயாகம் செய்கின்ற பொழுது மிகுந்த லட்சோபலட்ச கணக்கான நாகபாம்புகள் அந்த அக்னியிலே விழுந்து இறந்து கொண்டிருக்கிற நேரத்திலே பாம்புகள் எல்லாம் எல்லா தெய்வங்களிடமும் ஓடி யாரும் காக்க முடியாமல் அம்பாளின் காலடியிலே வந்து விழுந்து கலங்க அந்த அம்பாள் முனிவர் வடிவம் எடுத்து சென்று ஜனமேஜயனிடம் யாகத்தை நிறுத்தி விடு என்று தானம் கேட்டு நிறுத்திவிட்டாள் அன்றைய தினம் வருகிற இருபத்தி நாலாம் திகதி வெள்ளிக்கிழமை நாக சதுர்த்தி சதுர்த்தி விரதம் வருகிற நாள் அன்றைக்கு அந்த பாம்புகள் எல்லாம் அம்பாளுக்கு பூஷணமாயின ஆபரணங்களாயின பூசித்தன வழிபட்டன அன்றையிலே தான் அம்பாள் நாகபூஷணி என்று அழைக்கப்படத் தொடங்கினாள் வில்வாஷ்டகத்திலே ஒரு வார்த்தை வரும் ராஜ வலயம் நாகஹாரேஷு நகோஷிதம் நாககுண்டல சம்யுக்தம் ஏகவில்வம் சிவார்ப்பணம் அப்பனுக்குரியது அம்பாளுக்கும் உரியதுதான் அதுபோல வருகிற முப்பத்தி ஓராம் தேதி இந்த மாதம் வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதம் வருகிறது வரலட்சுமி பூசை அம்பாள் பாற்கடலிலே தோன்றிய நாள் அது மட்டுமல்ல இன்னொரு வரலட்சுமி பூசை நாளிலேதான் லட்சுமிக்கு திருக்கல்யாணம் நடந்த நாள் அம்பாள் லட்சுமியாக தோன்றிய நாள் இந்த வரலட்சுமி அன்றைக்கு காமதேனு கற்பகதரு உச்சிரவஸ் ஐராவதம் அகலிகை சங்கநிதி பதுமநிதி இப்படி மிக அதிகமான நன்மைகள் தோன்றிய நாள் வருகிற முப்பத்தி ஓராம் தேதி வெள்ளிக்கிழமை வரலட்சுமி பூசை அன்றைக்கு அதுபோல் ஆடி பௌர்ணமி அடுத்த மாதம் மூன்றாம் தேதி வருகிறது திங்கட்கிழமையிலே அன்றைக்கு ஹயகிரிவருக்கு அம்பாள் லலிதா திரிசதியை உபசேரித்த நாள் குரு கொண்டாடப்படுகின்ற நாள் இந்துக்கள் குருவை தெய்வமாக வழிபட்டு கொண்டாடிய நாளாக அந்த குரு அமைய இருக்கிறது அதுக்கு பின்னாலே ஆடிச்சுவாரி சுவாரி இருபத்தி எட்டாம் தேதி அதுவும் இந்த மாதம் வருகிறது செவ்வாய்க்கிழமை சுந்தரரும் சேரமான் பெருமாள் நாயனாரும் ஒவ்வையாரும் திருக்கைலாயம் போன காலம் ஆடிச்சுவாரி சுத்தமாம் சோதிதன்னில் சுந்தரர் கைலை சேர்ந்தார் என்று போற்றப்படுகின்ற அந்த பெருமைக்குரிய காலம் அதுபோல அம்பாளுக்கு மிக விசேஷமான செவ்வாய்க் கிரகம் அம்பாளை வழிபட்டு அங்காரகன் நவக்கிரகத்திலே ஒன்பதாவது இடத்தை பெற்ற நாள் அம்பாளினுடைய அருளினாலே அது ஆடி செவ்வாய் அது வருகிற இருபத்தி ஓராம் தேதி நாளைய தினம் இருபத்தெட்டாம் திகதி அடுத்த மாதம் நாலாம் திகதி பதினோராம் திகதி ஆகியவற்றிலே நான்கு ஆடி செவார்கள் வருகின்றன அவை அம்பாளை வழிபடுவதற்கு அம்மன் ஆலயத்திலே வழிபடுவதற்கு மிக முக்கியமானது அதே போல ஆடி கார்த்திகை அது பதினாறாம் திகதி நிறைவு பெற்று விட்டது ஆடி கார்த்திகையிலே முருகனை வழிபடுவதற்கும் கார்த்திகை பெண்களை வழிபடுவதற்கும் சிறந்த நாள் அதுபோல் ஆடி உத்தரட்டாதி நட்சத்திரம் அது அடுத்த மாதம் எட்டாம் தேதி வருகிறது அந்த ஆடி உத்தரட்டாதியிலே தான் பகீரதன் கங்கையை பூமிக்கு கொண்டு வந்த நாள் கங்காதேவி அம்பாளின் சொருபமாகிய அன்னை கங்கை வானதி மண்ணிலே வந்து ஓடத் தொடங்கிய கங்காதேவியாக ஓடத் தொடங்கிய நாள் இவ்வளவு விசேஷம் இந்த ஆடி மாதத்திலே அமைந்திருக்கிறது இந்த ஆடி மாதத்திலே அன்னை அபிராமி ஆலயத்திலே நடமாடும் தெய்வத்தினுடைய நல்லாட்சி நடைபெறுகின்ற இந்த ஆலயத்திலே அனைத்து அடியார்களும் இந்த ஆடி மாதம் முழுவதும் அன்னையினுடைய ஆலயத்திற்கு வருகை தந்து வழிபடுவது மிகப்பெரிய ஒரு சிறப்பை அடியார்களுக்கு தரும் பெண்ணவளாய் பிறந்து வாழ்ந்து பிள்ளைப்பேரின்றி போனதனால் பிறர் மலடி என்று கூறாது உலகத்திலே வாழுகின்ற பெண்கள் துன்பப்படுகின்ற மிகப்பெரிய ஒரு துயரம் பிள்ளைப்பேரின்மை ஆனால் அன்னையினுடைய ஆலயத்தில் வந்து வழிபடுபவர்களுக்கு அன்னை அபிராமி உபாசகி மாதாஜியினுடைய ஆசீர்வாதம் கருணையினாலே பெண்ணவளாய் பிறந்து வாழ்ந்தும் பிள்ளைப்பேரின்றி போனதினால் பிறர் மலடி என்று கூறாது மகவென்று மகவொன்று தாவென்று மனம் மனம்பருந்தி வந்தோர்க்கு மகவு ஒன்று தா என்று மனம்பருந்தி வந்தோர்க்கு அன்னை மகவழித்தார் அன்னை மகவழித்தார் போல வாழ வைத்தார் மண்ணில் நடந்த போறால் மலையால் எம் மண்ணில் நடந்த போறால் மலையால் உண்ண அலைந்த உறவுகட்கும் ஓடி சென்று உதவி உண்ண வழி உணவளித்தார் மண்ணில் நடந்த போரால் மலையால் உண்ண வழியின்றி அலைந்த உறவுகட்கும் ஓடிச்சென்று உதவி உண்ண உணவளித்தார் தன்மைந்தன் நதியின் வாசலிலும் அன்னையவள் வெள்ளிதோறும் உணவளித்தார் இப்படியாக அன்னையின் பெருமைகளை அடியார்கள் நாளெல்லாம் போற்றுகின்ற அன்னை அபிராமி உபாசகி மாதாஜியினுடைய பெத்திருப்பாதங்களை வணங்கி இனிதே நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்